to raise our voice against. So when somebody else is objectifying us, நம்ம வந்து அதுக்காக ஃபைட் பண்ணும்போது முதல்ல நம்ம அதை பண்ணிக்க கூடாது இல்லையா? நம்மளே நம்மளை அவமானப்படுத்திக்க கூடாது. நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸை பற்றி க்ளோத்ஸ் பற்றி பேசும்போது விக்டிம்ஸை விக்டிமைஸ் பண்ணுறது ஒரு ஹேபிட் இருக்கு நம்ம சொசைட்டியில். ஒரு ரேப் விக்டிமை பார்த்து அவங்க லேட்டாக கிளம்பி போனாங்க, அவங்க வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலை, அந்த விக்டிமை மறுபடியும் விக்டிமைஸ் பண்ணுவாங்க. நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணுவேன். வேற யாரும் முடிவு பண்ண முடியும், அது நோபடி எல்ஸ் கேன். பட் அந்த எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அந்த நான் என்னையே அவமானப்படுத்திக்க கூடாது, என்னோட பாடி ஒரு டூலாக நான் பயன்படுத்திக்க கூடாது. அப்போதான் மற்றவங்கள்டேருந்து நான் அந்த ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்ண முடியும். ஸோ பாட்டம் லைன் ஃபார் ஃபைட்டிங் திஸ் வார், ஐ திங்க் வி ஆர் ஆல்ரெடி இன் த பேட்டில் ஃபீல்டு. Because there is so many cases of rape and abuse and violence. I see that every day in my show. The basic thing is to equip ourselves. Equip ourselves with the right attitude. Equip ourselves with the mental strength. Equip ourselves to balance our roles. Equip ourselves to know our responsibilities. And then physically also we equip ourselves, there is no looking back. I think that is what we should aim at. It is wonderful, and thank you very much for patient listening. Anything anybody wants to ask, you can ask me. I don't want to take too much time. I want to close this session. Anybody wants to ask me something, you're welcome. Nothing? Enema? Dialoga? Neengalla thappu neengalla romba chamathu pillengala irukkeengala ungala paathu na enema ipdi pandreengala ma solla mudiyadhe ellara chamathu pillengala irukanga. So thank you very much. Have a wonderful year ahead. Thank you. Come on, there's no seriyana kelvi thappana kelvi 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 dhaan badal adukke etha mari varum. Come on, we're not going to force you to ask questions. Eda irka, anybody solluma. Ninga ovvor tharavi weak aagum bodhu ninga enna nenapinga, ninga vandha strength aagradhukku na enna olakkano eppadi illa ninga nenapinga. நீங்கள் ஒவ்வொரு தரையும் வீக் ஆகும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் என்னால் ஏன் ஸ்ட்ரென்த் ஆக முடியாதுன்னு நீங்கள் நினைப்பீங்களா? நான் ஸ்ட்ரென்த் பண்ணிக்க நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க? யா, நமக்கு எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது, இப்போ இந்த சொல்வதெல்லாம் உண்மை, இப்போ 1000 எபிசோடுக்கு மேலே ஆச்சு. யூ ஆல் நோ வாட் ஐ ஹவ் கான் த்ரூ. நம்ம எவ்வளோ நல்ல இன்டென்ஷனில் பண்ணினாலும் அதுக்கு கிரே ஏரியாஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம பப்ளிக்காக ஒரு மீடியா ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணுறோம், பர்சனல் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அதில் கான்ட்ரவர்சிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, பிகாஸ் பர்சனல் லைஃபை டிஸ்கஸ் பண்ணுறதுனால. பட் மீடியா இஸ் அன் எக்ஸலண்ட் டூல், ஓகே? அண்ட் த்ரூ திஸ் ப்ரோக்ராம், யூஸிங் மீடியா ஆஸ் அ டூல், ஐ ஆம் கிரியேட்டிங் அவேர்னஸ். அதனால தான் நான் பண்ணுறேன். வை ஐ கேம் இன் டு ஃபிலிம்ஸ், இஃப் யூ சி ஆல் மை ஃபிலிம்ஸ், தேர் ஆல் தே ஹாவ் தேர் ரெலவெண்ட் to the social issues. Appo namakku edira pala vishayangal varum, personal la attack pannuvanga, appa weak aagum. Appa nenappom edhukku namma idha pandrom, pesama or jolly-a veetla irukkalame, tv paathittu serial paathittu jamman irukkalame, edhukku pandrom nu. But engiyo ulla or fire irukku, ivlo naal namma kashtapattad edhukagava. Adhukku munnadi na or vishayam pannuven, enakku or criticism varumbodhu, எனக்கு ஒரு எதிர்ப்பு வரும்போது முதல்ல நான் என்ன பார்த்துப்பேன், நான் பண்ணுறது சரியாக தான் இருக்கா, அவங்க சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்கா, இல்லை நான் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்குன்னு கன்வின்ஸ் ஆனால் தென் நத்திங் கேன் ஸ்டாப் மீ. ஸோ இட் இஸ் அபவுட் கன்வின்சிங் யுவர் செல்ஃப் தட் யுவர் ரைட். ஒன்ஸ் யுவர் ரைட், யூ கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட், தென் யூ பிகம் ஸ்ட்ராங்கர். த கிரிட்டிசிசம் மேக் யூ ஸ்ட்ராங்கர். தே சே the government is as strong as the opposition, so you are as strong as your criticism is. So that's my point, that is what makes me stronger.
excellent question actually. Yeah, ma'am. I'm S. Mashmi Shifaya, first BCom. Excellent, excellent question. Next, anyone else quickly? I'll come running and give you the mic. We are facing many problems. Sometimes we cannot, but you are facing so many problems. Give some trick for our girls to face many problems in life, because we born as a girl. So please give mom some trick to solve any problems in any situations in around the families or outside the world. See, இதை வந்து நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இங்கே இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சேலஞ்ச் இருக்கும். அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சாதனையாளர் தான். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஐ எம் வெரி சாரி பிகாஸ் மென் இங்கே யூ ஆர் அவுட் நம்பர்ட், பட் ஸ்டில் ஐ ஃபீல் நீங்கள் ஸ்லம்ஸில் போய் அங்கே இட்லி விற்கிறது அம்மா பார்த்தாலும் சரி, நீங்கள் போய் பிரசிடெண்டோட வைஃப்கிட்ட கேட்டாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கு பெண்களுக்கு. அதை யாருமே மறுக்க முடியாது. இயல்பாவும், தட் இஸ் இயற்கையாகவும் பெண்களுக்கு போராட்டங்கள் ஜாஸ்தி தான், அதை நம்மளால் மறுக்க முடியுமா? பட் வி ஷுட் நோ ஹவு டு த சோ கால்ட் ஸ்ட்ரகிள்ஸை வந்து நமக்கு பாசிட்டிவாக நம்ம அதை திருப்ப முடியணும். தே சே வென் யூ ஆர் த்ரோன் ஸ்டோன்ஸ் அட், உங்கள் மேலே யாராவது கல் எறிஞ்சாங்கன்னா யூஸ் தட் ஸ்டோன் டு பில்ட் அ ஃபோர்ட்ரஸ் அரவுண்ட் யூ சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு விஷயம் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா அதே எடுத்து நமக்கு யூஸ் பண்ணிக்கணும். அது நடக்கிறது எப்போன்னா நம்ம கன்வின்ஸ்டா இருக்கணும். We are coming to back to that. நம்ம பண்ணறது விஷயங்கள், நம்ம பிலீவ் பண்ணறது விஷயங்கள் சரியா இருக்குன்னு நமக்கு பட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலா தீஸ் திங்ஸ் ஹேப்பன். ஃபேஸ் ஆப்போசிஷன், ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் வித் மென்டல் ஸ்ட்ரென்த். Every problem has got a solution. There can be no problem without a solution. There is. You should find out that solution. That is the challenge. And don't complain. Don't find excuses. Don't say, I don't have opportunities. She had opportunities. I didn't have opportunities. Opportunities are hidden around you. You have to find your opportunities or create your opportunities. It is all within you. The fight, the battle, the strength, the weakness, everything is within you. Look within and then everything will fall in place. Sabina Bono from 2nd BA English Literature. Thank you. Thank you. நம்மளால வந்து எதுவுமே ஆக முடியாது. போலீஸானா எப்போ உன சுட்டுக் கொள்வாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. இப்போ இந்தியன் ஆர்மினா எப்போ வந்து உன்னை சுட்டுக்கொள்வாயின்னு உனக்கே தெரியாது. நீலாம் பொண்ணு, நீலாம் இப்படிதான் இருக்கணும், இந்தியன் ஆர்மிக்கெல்லாம் நீ லாய்க் கிடையாது, சாதாரணமா ஒரு டீச்சரு, அப்படி போ அப்படி போன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன ரீசன்? இப்போ கேர்ள்ஸ்லாம் வந்து இப்படி போகக்கூடாது, இந்தியன் ஆர்மி தான் நீலாம் ஆகவே கூடாது, உனக்குலாம் தகுதியே இல்லை. ஏன்னா நீ வந்து ஒரு கேர்ளு, எவ்வளோதான் நான் போல்டாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து கம்மியாயிரும். என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு கம்மியாயிரும். ஆனாலும் ஒரு சில நேரம் அந்த இந்தியன் ஆர்மி அந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஆசை இருந்துச்சு இந்தியன் ஆர்மி ஆகணும்னு. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் வந்து வேணாம்னு சொல்றாங்களே, அப்போ நம்ம என்ன செய்யறது? அந்த ஃப்ரீடம் எனக்கு வேணும். சோ ஸ்வீட். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. என்னன்னா, ஒரு பெண்ணா பிறந்ததுனால மட்டும்தான் நமக்கு இந்த பிரச்சனைகள், அது யாராலையும் மறக்க முடியாது. பிகாஸ் அதில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா எதனால் அதை சொல்கிறாங்கன்னு யோசிக்கணும். பிளைண்டாக, ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேம்மா. யுவர் விஷஸ், யுவர் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர் வெரி வெரி ரைட்ஃபுல் அண்ட் இட் இஸ் ரியலி குட். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. வி ஆர் ஆல் ப்ரவுட் ஆஃப் யூ. பட் யூ ஷுட் ஆல்சோ ட்ரை டு லுக் அட் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிகாஸ் தேர் எக்ஸ்போஷர் இஸ் லைக் தட். வாட் தே ஹவ் ஹர்ட் அபவுட் things is like that. So it is very, you have to take the pains to and make them understand how eager you are, how inspired you are, how you are ready to go to any extent to achieve this, and how equipped you are to take care of yourself. If these things you convince your parents, if they are your parents and they want your happiness, they will definitely relent.
You can understand, ma'am. Whenever அது வந்து சொல்ல முடியாது, நீ எப்போ சாவேன்னு ஒன்னாலே சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் உன்னை பெத்து வளர்த்ததுக்கு என்ன நீ சாவறதுக்கா, இந்தியன் ஆர்மியாவே நீ செத்ததுக்கான அவனை வளர்க்குறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடுது எப்போ எப்பயுமே. கார்கில்ல அதே மாதிரி எத்தனையோ குழந்தைகள் அங்கே போய் போராடுறதுனால தான் நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கார்கில் திவாஸ், a big salute to all the heroes you are serving there who are keeping us protected. Okay, you should make them understand life is all about that. Life is a chance, but once you decide this is what you do want to do in life, and you are actually determined, and make that, take all the efforts to make them understand, it will fall in place. And let me tell you, if at all, God forbid, inshallah, you should be able to pursue your dreams. If that is not happening, at least you will let your child pursue her dreams. You will become a model parent, right? So it is not far away that day will come. Yeah, for that you need to be responsible. இப்ப இந்த பொண்ணு இப்படி சொல்றா இல்லையா, இது இப்ப படிக்கணும்னு சொல்லி எத்தனையோ பெண்கள் ஆசைப்படுறாங்க, ஆனா 16 வயசுல போய் லவ் பண்ணிடுறாங்க. லவ் பண்ணி தப்பான இடத்துல போய் மாட்டிட்டு ஸ்கூல்ல இருந்து நிறுத்திடுறாங்க, இல்லைன்னா காலேஜ்ல இருந்து நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு படிக்க முடியறது இல்ல. உங்க அக்கா அப்படி பண்ணினா, உங்க அக்கா அப்படி பண்ணா, படிக்க அனுப்பிச்சா இப்படிதான் பண்ணுவீங்க சொல்லிடுறாங்க. So when you want to achieve all that, you should get freedom from your instinctive behavior. 14 vayasla dhaan love varum, 50 vayasla varadhu. Adhu natural process. Ana we are not meant for that. She says she wants to go and fight for her country, or she wants to serve the nation. So don't waste your time in these things. Yes, it is natural, but it can always wait. Your family needs you, your country needs you, this world needs you. So you have your you uplift your birth, you uplift the purpose of your life, automatically things will fall in place. Yeah, remember that. You try your best. If it doesn't happen for you, your daughter, it will happen for your daughter for sure. Yeah, thank you for your freedom, ma'am. Thank you. Ma'am, I'm Sabita from first BSc CS. ஒவ்வொருத்தவங்களுக்குமே லைஃப்ல வந்து ரோல் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களோட ரோல் மாடல் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? கிரண் பேடி மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. Check. Thank you for all those who asked lovely questions, and thank you, ma'am, for beautifully answering them from your heart. Next up, the chief guest address. I'd like to introduce our chief guest for today, Mr. Shakil Akhtar from the Indian Police Service. Mr. MD Shakil Akhtar, his current posting and position is the ADGP, Additional Director General of Police Armed Force. And he is not a conferred IPS officer, but from the regular recruitment. He has an MSc in physics from Bihar, and he is the Tamil Nadu 1989 batch of IPS officers. He has served in various positions such as ADGP, CM and MD, Tamil Nadu Police Housing Corporation Limited, Chennai, Additional Commissioner of Police Traffic. Sir has been bestowed with prestigious police medals such as the Prime Minister's Medal Gallantry in the year 2003, the Prime Minister's Medal in the year 2004, and the PPMDS Medal 2014. You can Google, sir, and when you type his name, you chance upon the YouTube video, Importance of Saving Lives. It's a very inspirational video. Please do watch it. And he was recently awarded the Pride of India Award 2016. Ladies and gentlemen, boys and girls, Mr. MD Shakil Akhtar, Indian Police Service. A big round of applause, ladies and gentlemen. Over to you, sir, to address the gathering. Good morning. Okay, that should be the voice. Because now you must have just heard. Raise your voice. At least start from now onward itself. So, good morning to all of you. Mrs. Lakshmi Ramakrishna, Mr. Ramakrishna, Principal Dr. Sumaya Daud, Mr. Daud,
Mr. Abdul Ghani and Sini Rafu Nisha. All the my dear students, the press, the faculty. It is indeed a pleasure for me to be with all of you. It was unscheduled, I was not told. Last moment I was told I have to come here and interact with all of you. As you know that today we are going to have the remembrance in the name of our former President Abdul Kalam, APJ Abdul Kalam. And we have to learn and we have to take it away from here. If you learn, leave it here has no meaning unless you take it and inculcate certain things in our life, then has the meaning. Lot of time we get an opportunity to listen, but how far we implement in our lives, that's very important. I will carry on with what Mrs. Ramakrishna told. First of all, that there was a discussion, you know, that on women empowerment, what happened normally in our life, everywhere in almost every household, if there is brother and sister, generally you will see that discrimination is starting in the home itself. Your mother will care more for your brother, not for you. I am right or wrong? Right? Okay. So, my first message to all of you that when you become your mother, ensure that you are not doing that. Because lot of things start from the home itself. And what we learn, what we'll see, we go on imbibing those things and all. Chanakya said, always learn from the mistakes of others. Not you commit mistakes, they learn. Don't get into that kind of circle. So you have seen now, in future when you are a mother, you ensure that that does not happen in your house. Okay, number one. Number two, they say leaders always lead from the front. And this quality has to be taken up by all of you in a right sense. Just I will tell one simple example what Abdul Kalam went into. You might have read perhaps also. When he was admitted to Madras Institute of Technology to go into that engineering college, he does not have the required amount to pay the fee. So one of his auntie, somebody sold her jewelry, and finally it was given for the payment of the fee. When you with a mess, that the vegetarian mess, non-vegetarian mess. Non-vegetarian mess was costlier than the vegetarian mess. So he has in the mind, my fee has been paid by my relatives and I don't want to spend more. So he chose the vegetarian mess and whole life he remained vegetarian. Okay? Is correct? Okay. What could have happened? He could have changed to non-vegetarian, but the willpower, his will was so strong. And that's the willpower he carried throughout his life. Because of that, his willpower, which was put into action, he became so popular president of this country. Listen for all of us. First, you develop willpower. As Mr. Ramya, like Lakshmi Ramakrishna very clearly told, you know, you have the strong mental capacity, lot of things can be sorted out easily. So these are the role model for all of us, which we carry on, try to imbibe. I'm reminded of Mother Teresa, who said, be leader on your own, from man to man. Don't wait for leaders to come. All of us are leaders. These qualities we have to show time and again. Start from the home, start from college, start from the school. Wherever you see something injustice is being done, stand to the ground. It is wrong.
And these habits you can develop from the college age itself, from the childhood itself. If you used to get to the injustice, used to avoid, okay, finally it is happening, it's not me. Tomorrow you will be the victim. So you have to help each other. And that's only possible, you stand for the right cause. Normally, we have the habit of, you know, it's happening with him, why should I bother for that at all? So mental faculty, unless you develop a strong will, anything cannot be done. So far, physical conditions like is concerned. How many of you are going to UAC? Any UAC being conducted here? Unarmed combat trainings are given? No. Please organize that. I will have a suggestion to the principal. All the students these days, especially the girls, must be exposed to unarmed combat. Basically, it is some kind of trainings given to you where you need not to have any weapons. Your hand, your eyes, your brain. These are the three weapons which can be used. And elementary classes can be organized. So my request to the principal is that it can be organized in phased manner. You will get a lot of good, trainers who can train them in unarmed combat and all. What happened? That really increase your mental development. Because what happened? For example, you are studying, all of you, subject are physics, mathematics, chemistry, sociology, geology, whatever may be and all. The subject in which you are very confident because you have read well. Whenever examination comes, you are very much assured, not bothered, your mental level very high, I will go and do very well. Any of the subject you have not done well, automatically there will be fear psychosis. So this is a fear psychosis which takes over. So if you are not physically strong,